கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு தேவையான ஒரு சிறந்த மூலிகை குளியல் பொடி. இந்த மூலிகை குளியல் பொடி மூலமாக வேர்வை நாற்றம், முகத்தில் ஏற்படக்கூடிய தழும்புகள், பருக்கள், அதனால் ஏற்படக்கூடிய மறு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் வராது. முகம் ரொம்ப தேஜஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணும்போது ரொம்ப நறுமணம் வாய்ந்தது, வேர்வை ஸ்மெல்லே வராது. இந்த மூலிகை பொடியை நம்ம குளிச்சுட்டு வரும்போது நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கும். ஒரு இயற்கை நல்ல மூலிகை பொடி இது. மூலிகை பொடி தயார் செய்வதற்கு பச்சை பயிறு 1 கிலோ, கஸ்தூரி மஞ்சள் 1/2 கிலோ, பூலாங்கிழங்கு 200 கிராம், ஆவாரம்பு 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். நாட்டு மருந்து கடைகளில் இந்த பொருட்கள் புறம் கிடைக்கும். மகிழம்பு 25 ரூபாய், கிச்சிலி கிழங்கு 150 கிராம், ரோஜா இதழ் 100 கிராம், வேப்பிலை 2 கைப்பிடி, வெட்டிவேர் 50 கிராம், கிழங்கு மஞ்சள் 50 கிராம், வசம்பு 10 கிராம். நான் இதை ஒரு லிஸ்டாகவே நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு தேவையில்லாத முடிகள்லாம் வளரும். முகத்தில் இந்த மாதிரிலாம் முடி வளரும், கைகள்லாம் வளரும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த ஹெர்பல் பொடி கண்டிப்பாக நீக்கிறோம். இளம் பெண்கள், குழந்தைகள் அனைவருமே இந்த மூலிகை பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பொருட்கள் பூரா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வாங்கி வச்சுட்டு 5 நாள் நம்ம வெயிலில் நல்லா காய விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம பொடி திரித்து இதற்கெனவே மாவு மில்ல தனியாக மிஷின் வச்சுருக்குறாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மூலிகை குளியல் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து 2 பொருள் மட்டும் நான் விட்டு வச்சுருந்தேன். இது வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய சந்தன பவுட்ரு. இது நாட்டு மருந்தில் கிடைக்குது. இதை வந்து நம்ம ஒரு 10 கிராம் அளவில் இதில் சேர்த்து கலந்துக்க போகிறோம். இன்னொரு பொருள் என்னென்னா, நான் அப்போது நாட்டு மருந்து கடையில் போய் கேட்கும்போது அந்த பொருள் அங்கே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, கார்போக அரிசி ரொம்ப நறுமணமாக இருக்கும். அது வந்து 25 கிராம் நான் வாங்கி இதில் சேர்த்து காய வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன். ஒரு 6 நாள் நல்லா வெயிலில் போட்டு போட்டு நான் வெயிலில் நல்லா காய வச்சு நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இப்போ தான் நான் இதை திரிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஆற விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா அப்படியே ஈவனாக அப்படியே இது பண்ணி ஆற வச்சுக்கணும். நல்ல ஒரு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே காத்தாட, ஃபேன் காற்றுல இல்லாமல் ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அது வாட்ட ஆறிட்டுருக்கும். அப்புறமா எடுத்து நல்லா ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு நம்ம இதை சேகரித்து வச்சுக்கணும். பாருங்கள், எவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக வீடே மணக்குது. இந்த பொடி வந்து நான் அரைச்சிட்டு வந்து வீட்டில் காற்றுல காய வச்சுக்கிட்டு இருக்கேன். வீடே கம்ம கம்ம கம்மன் மணக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு குளியல் பொடி யூஸ் பண்ணும்போது நம்ம டியோரண்ட்டுக்கெலாம் இடமே கிடையாது. அந்த அளவுக்கு இது ஒரு இந்த மாதிரி ஒரு குளியல் பொடி வந்து அன்றாட லைஃப்பில் நம்ம நடைமுறையிலே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து எந்த வித ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு நல்ல ஒரு நறுமணமான டியோரண்ட் இது. அதான் சொன்னேன் நான், வேர்வை ஸ்மெல்லாம் வராது, தேவையில்லாத முடி அங்கங்கே இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் கொட்டிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.